ஹலோ வணக்கம். நான் வித்யா. உப்பு புளி மிளகா ஷூல நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபி பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஒரு சீசி பராத்தா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பொட்டேட்டோஸ் வச்சுருக்கோம், பாயில் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம், உப்பு, இதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா, சில்லி பவுடர், இஞ்சி, கொத்தமல்லி தழை, சீஸ், இவ்வளோதான் ஸ்டஃபிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ். கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய் வந்து நம்ம சேர்த்து மாவை பிசைஞ்சுக்க போகிறோம். ஒரு பவுலில் நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இது கூட உப்பும் ஆயிலும் சேர்த்து நம்ம வந்து ஒரு நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் டோவாக அதை நம்ம நீட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நம்ம என்ன ஸ்டஃபிங்லேயும் உள்ளே வைக்க போகிறோங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் லெஸ்ஸாகவே இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சப்பாத்தி சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சீசி பராத்தா சாப்பிடலாம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் வந்து இது நம்ம தவாவில் போட்டு எடுக்கும் போது அதில் இருக்க சீஸ் எல்லாம் ஊஸ் அவுட் ஆகும்போது ரொம்ப க்ரீமியாக, அதே சமயம் வந்து டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதுக்கு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே நம்ம வந்து இதுக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சாஃப்ட் டோ நீட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes அப்படி வச்சிடலாம். இது வந்து ஒரு வெட் கிளாத் கூட நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சீசி பராத்துக்கான ஸ்டஃபிங்கை வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பொட்டேட்டோஸ் எடுத்துருக்கோம். இது நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம இந்த பொட்டேட்டோஸோட கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி, இது ஆப்ஷனல். இஞ்சி பிடிக்கணும்னா நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம இப்போ கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர். நம்ம என்ன கிட்ஸ்க்கு சர்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மீடியம் ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இல்லை அடல் சாப்பிட்றோன்னா நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைஸ் நம்மளுடைய சாய்ஸ் தான். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டஃபிங்கில் நம்ம பொட்டேட்டோஸ், இஞ்சி, ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மசாலாஸ் வந்து நம்ம சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட், கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பொட்டேட்டோஸோட எல்லா மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இது கூட வந்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்டான சீஸை ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து நம்மளுடைய விஷ் தான், நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதனால நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இந்த மிக்சர் வந்து இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டஃபிங்க்கு. நம்ம பராத்தாங்கிறதுனால இது வந்து நமக்கு ரொம்ப தின்னாக இருக்காது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு பெரிய பால்ஸாகவே பண்ணிட்டு சப்பாத்திக்குள்ளே வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பராத்தா பண்ணணும். பராத்தா பண்ணுறதுக்கு வந்து நம்ம நம்மளுடைய மாவு எடுத்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மீடியம் சைஸ் பவுலாக எடுத்துக்கலாம். நம்ம அதுக்குள்ளே ஒரு பக்கம் தவாவே ஹீட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பராத்தாவை தேய்ச்சாச்சு. இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம சீஸ் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால இது ரொம்ப எம்மியா இருக்கும். அதே சமயம் வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா இதுல நிறைய சீஸ் ஆட் பண்ணி இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ஸ்க்கெல்லாம் நிறைய பீஸாஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே வந்து இதுவும் ஒரு சீஸி லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷா தான் இருக்கும். இது நம்ம வந்து ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி சென்டர் பார்ட் நல்லா அமைக்கிடலாம் வெளியே வராம. கொஞ்சம் டஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சாஃப்டாகவே நீட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை கொஞ்சம் திக்காகவே இருந்தாலும் நமக்கு அந்தளவுக்கு இது வந்து தெரியாது. ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ நம்மளோட தவாவும் ரெடி ஆகிடுச்சு. தவா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை டாஸ் பண்ணிடலாம். அது ரெடி ஆகிட்டே இருக்கணும். நம்ம இன்னொன்று பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டர் போட்டு நீங்கள் டாஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம கீ போட்டுக்கலாம். நமக்கு ஏற்கனவே நம்ம உள்ள சீஸ் போட்டிருக்கோங்கிறதுனால நமக்கு இது கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணாலே போதும். இது ரெண்டு பக்கமும் இப்போ நம்ம டாஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கீ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா ஒரு தின்னாக ஃப்ளாட்டாக அதை நம்ம இந்த கோதுமாவை தேய்ச்சிருக்கோம். எப்படி சப்பாத்திக்கு நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரியே தான் இதை நீட் பண்ணி நம்ம ரோல் பண்ணியிருக்கோம். இது நம்ம கொஞ்சம் நல்லா பெருசாக தேய்ச்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும் போது வெளியே வராமல் இருக்கும். நமக்கு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதில் வந்து கீ ஆட் பண்ணிடலாம். நல்லா எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய சீஸி பரோட்டா வந்து ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. நம்மளோட எம்மி டேஸ்டி சீஸி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்டோட இல்லை பிக்கிளோட அப்படி இல்லாட்டி நம்ம வந்து பட்டர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.